இல்லை தமிழ்நாடுன்ற பேர் தான் நல்லா இருக்கு. தமிழ்னா தமிழ் மொழிக்கும் தமிழ் நாட்டுக்கும் அந்த பேருக்கும் நல்லா இருக்குது. இது எவன் மாத்தத்தது அது எப்போ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி தமிழ்நாடு தமிழ்நாடு தான். இந்த நாடுன்றது அவங்களுக்கு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுதா என்னன்னு தெரியல. பிஜேபிக்கு டிஸ்டர்ப் பண்ணுதா இல்லை அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது பண்ணுதான்னு தெரியல. மாற்றக்கூடாதுப்பா. எப்படி தமிழ்நாடு நம்ம தமிழ் பேசுகிறோம் தமிழ்நாடு மாற்றலாமா? அவனை கையில் பிடிச்சி அவ்வளோதான். ஒரு கான்செப்ட் என்னன்னா ஃபுல்லாக இந்தியே கொண்டுட்டு வர மாதிரி தான் பண்ணுறாரா எப்படின்னு தெரியலையே. இப்போ ஜல்லிக்கட்டுன்ற ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல பாரம்பரியம் நம்ம தமிழ் கலாச்சாரம் இது தமிழ்நாடுன்றது தான் முறை. தட்சன் என்பது அது நான் அத்துன்னு கொடுக்க வேண்டிய நாடு அப்படின்னு அதுதான் இலக்கணம். அதுதான் அதை மாற்ற விடத்துக்கு எங்கள் ஆள் விடத்துக்கு வாய்ப்பு இல்லை. தட்சிண பிரதேசம்னு வைக்கணும்னா அது அவங்களுடைய எண்ணம் தானே. பிரதமர் நினைச்சாவே எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் நினைச்சாக்க அது நடக்காது. ஆளுநர் தேவையில்லதா எனக்கு தெரிஞ்சு. ஆளுநர் எதுக்கு இருக்காரு? ஆளுநர் நமக்கு என்ன பிரயோஜனம் இல்லப்பா? ஆளுநர் நம்ம என்ன பண்றாரு அவருக்கு? அதான் சொம்பரிச்சிட்டு இருக்காரு. என்னோட இதுக்கு என்ன பண்ண முடியுமோ முடியாதுன்னு ஒரு கருத்தை நான் வைப்பேன். போர்க்களம் உருவாக்கத்துக்கு நானும் உறுதுணையா இருப்பேன். அப்படியே மாத்தினாலும் போராட்டம் தான் வெடிக்கும். வளைஞ்சு கொடுக்கலன்னாக்க இதுக்கு மக்கள் நேரடியாக களத்தில் இறங்கி போராட்டம் தான் செய்யணும். வேற வழி இல்லை. நம்ம மாநிலத்தோட பேர் தமிழ்நாடு. தமிழ்நாடு ப்ரோ. தமிழ்நாடு தமிழ்நாடு. 3 வயசு குழந்தைய கூட அந்த பேரு தெரியும் தமிழ்நாடுன்னு. இல்ல தமிழ்நாடுன்ற பேர் தான் நல்லா இருக்கு. தமிழ்நாடு இருக்குது நல்லா தான் இருக்கு. ஓ இப்போ தமிழ்நாடு பேர் நல்லா இல்லையோ? தமிழ்நாடு தமிழ்நாடு தான் இருக்க நேமே நல்லா தான் இருக்கு. அதுவே போதும். தமிழ்நாடுன்றது வந்து பூரிக சொத்து மாதிரி. தமிழ்னா தமிழ் மொழிக்கும் தமிழ் நாட்டுக்கும் அந்த பேருக்கும் நல்லா இருக்குது. அதை மாத்தக்கூடாது. அது எவன் மாத்தது அதை? தமிழ்நாடுங்கிறத மாத்தணுங்கிறாங்களாம்மா. எதுக்கு மாத்தோம்? இருக்கிறதே நல்லா தான் இருக்கு. தமிழ்நாடு நல்லா இருக்கு அதே இருக்கட்டும் அப்படிங்கிறேன். இதை மாத்தக்கூடிய அவசியமே இல்லைன்றான். இந்தியாங்கிற பேரை வேற நாடா மாத்துன்னு சொன்னா மாத்துவாங்களா? தமிழ்நாடு பேரை வந்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி தமிழ்நாடு தமிழ்நாடு தான். ஆளுநர் வேலைக்கு ஆவாது. அவர் என்ன நினைக்கிறாரு? நம்ம பாஜக வந்து மற்ற மாநிலத்தை சேர்த்து எல்லாம் உருவாக்கலாம்னு போறாரு. தமிழ்நாடு வந்து இன்னைக்கு இல்ல, அது 30 வருஷத்துக்கு முன்னே 30-40 வருஷத்துக்கு முன்னே ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ் தமிழ் தான். தமிழகம் என்ன நாடுன்றதால இந்திய நாடு அப்படின்றதால அவர் யோசிக்கிறாரே தெரியல. இந்த நாடுன்றது அவங்களுக்கு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுதா என்னன்னு தெரியல. பிஜேபிக்கு டிஸ்டர்ப் பண்ணுதா இல்லை அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது பண்ணுதான்னு தெரியல. அதை எடுத்து ஏதாவது அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியை எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும். அது ஒரு காரணம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பட் இது தேவையில்லாத விஷயம்தான். இதெல்லாம் இது மாற்று இதெல்லாம் தவிர வேலை இல்லை. அந்த இதெல்லாம் மாற்றக்கூடாது இல்லை. இது நல்லா நல்லப்படுதான் தமிழ்நாடுன்றது. தமிழ்நாடு இது தமிழ்நாடுனாலும் தெரியும். தமிழர் இங்கே தான் அதிகமாக வாழறான். அப்போ தமிழ்நாடு தமிழ்நாடு தான் இருக்கணும். ஏன் மாற்றுறாரு அவர் இங்கே வந்து தமிழ்நாடே? ஏப்பா அவரே ஒரு இந்திக்காரு, அவரே நமக்கு தமிழ்நாடையை மாற்றுறாரு. மாற்றக்கூடாதுப்பா. எப்படி தமிழ்நாடு நம்ம தமிழ் பேசுகிறோம் தமிழ்நாடை மாற்றலாமா? ஃபஸ்ட்டு பிஜேபி இல்லை பார்க்கணும்ப்பா. அவங்க என்ன செய்வது இங்கே? என்னென்ன வேலை ஏறி போச்சு? அவனால் கையில் பிடிச்சி அவ்வளோதான். தமிழ்நாடு அவ்வளோதான். நம்மளது இந்தியா தான் நாடு. பட் இருந்தாலும் தமிழ்நாடுன்னு பெருமையாக தானே இருக்குது. நம்மளது இது தான் கரெக்டானே இருக்குது. நம்ம சொல்கிறப்பே நாடுன்னு சொல்கிறோம். தமிழ்நாடுன்றது ஒரு இது தானே இருக்குது. நாடுன்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு இதுவாக இருக்கு இல்லையா? பிரதி சிறப்பாக இருக்கு இல்லையா? அது தமிழ்நாடுன்றது நல்லா தானே இருக்குது. அதையே மாற்றணும். அவர் எப்படி நினச்சிக்கிறாருன்னா எல்லாத்தையும் இந்தியிலே எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்துட்ருக்காரா எப்படின்னு தெரியலையே. ஒரு கான்செப்ட் என்னென்னா ஃபுல்லாக இந்தியே கொண்டுட்டு வர மாதிரி தான் பண்ணுறாரா எப்படின்னு தெரியலையே. தமிழ்நாடு இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அவர் அந்த மாதிரி நேம் மாற்ற சொன்னால் அது கண்டிப்பாக தப்பு தான். நம்ம தமிழ் இவ்வளவு நாளாக இருந்துட்டு இப்போ போய் மாற்றணும்னா அது சரியாக வராது. தமிழ்நாடு தான் நம்மளது. ஃபஸ்ட்டு எடுத்ததும் தமிழ் தான். அப்புறமேல தான் இங்கிலீஷ் இதெல்லாம் வந்துச்சு. இப்போ வந்து தமிழ்நாடை மாற்றுறேன்னாக்கா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் மாறவும் முடியாது. மாற்றுறதுக்கு வரமாட்டாங்க. அது யாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. சின்ன குழந்தை ஒத்துக்காத எப்படி ஒத்துக்கா? கண்டிப்பாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது இது மறக்க முடியாது. தமிழ்நாடு மறக்க முடியுமா? இது மாற்றினாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கல மாற்றுறாங்க. மற்றவங்க ஒத்துக்க முடியுமா? தமிழ் இல்லை தமிழ். தமிழ் என்பது இங்கிலீஷ். தமிழில் பேசும்போது தமிழ் தான் அந்த அதுதான் அந்த இழு வந்து யாருக்குமே வராது. நமக்கு தான் வரும். தமிழகம்னு ஆளுநர் சொல்லியிருக்காப்புல சொல்லியிருந்தாருமே ஒரு பேட்டியில் பார்த்தேன். எவ்வளோ பேர் முன்னோர்கள் அதுக்காக கஷ்டப்பட்டு தமிழ்நாடுன்னு மாற்றிருக்காங்க. சென்னைன்னு இருந்தது சென்னை மாகாணம் எதுவும் இருந்தது இல்லையா? இல்லைன்னா பழையபடி மதராசனே வச்சிடலாம். எதுக்கு தமிழ்நாடு சென்னைன்னு மாற்றி வைக்கிறாங்க? மதராசங்கிறது முன்னாடி உள்ளது ஆரம்பத்த காலத்தில். அப்புறம் தமிழ்நாடை மாற்றினாங்க. அப்புறம் தமிழ்நாடு எதுக்கு போய் மாற்றணும்? இது மாற்றுறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அவசியம் இல்லாத ஒன்று. தமிழ்நாடே பெஸ்ட். நம்ம முன்னோடு பேர் எதுக்கு மாற்றணும்? தேவையில்லாமல் அவங்கவுங்க கட்சிக்காக அப்பப்போ மாற்றினா இதெல்லாம் சரியாக வருமா? நடைமுறைக்கு அது ஒத்து வராது. தமிழ்நாடுன்றது அது ஒரு நம்ம நாட்டுக்கே ஒரு இப்போ ஜல்லிக்கட்டுன்ற ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல அது பாரம்பரியம் நம்ம தமிழ் கலாச்சாரம். அதே மாதிரி இது தமிழ்நாடுன்றது தான் முறை. தட்சிண பிரதேசம் அப்படிலாம் தட்சிண பிரதேஷ் தட்சிண பிரதேசம்னு வைக்கணும்னா அது அவங்களுடைய எண்ணம் தானே. அது எப்படி நம்மளுக்கு நாளையா? நம்ம தமிழ் தான் நம்மளுக்கு ஈஸியாக போனாலையா? நம்ம சொல்றது கிடையாது. அப்போ படிக்காத எப்படி சொல்லுவாங்க பேர்? தட்சன் என்றது அடுத்தவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு பொருள். பிரதேசம் என்பது வடமொழி. தட்சன் என்பது அது நான் அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய நாடு அப்படின்னு
அதுதான் இலக்கணம், அதுதான், அதை மாத்த முடியாது, அதை மாத்த விட மாட்டாங்களே, அதை மாத்த விடத்துக்கு எங்க ஆளு விடத்துக்கு வாய்ப்பு இல்லை. தச்சரவை எதுவா இருந்தாலுங்க எந்த கவர்மெண்ட்டும் எங்களை தமிழ்நாடு தமிழ்நாடாதான் இருக்கும். அவரையே அவரை உத்வேஜி விடுறாங்க கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்வேஜம் என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் அப்படிதான் பண்ணுவானுங்க. இதை வந்து அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி சிறந்த மாப்போசி சுற்றுலா இட்டு போனாங்க, அவர் என்ன பண்ணாரு, ஆந்திரா நீ வச்சுக்கிறா என் மயில், திருப்பதி நீ வச்சுக்கிறா எனக்கு இந்தியாவை தமிழ்நாடு போகணும்டா அப்படின்னு எங்கள் துறைமுகம் எங்ககிட்ட இருக்கிறா, நீ திருப்பதி நீ வச்சுக்கிற நான் இருக்கிற திருத்தி நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பிரித்து விட்டுறது அவர் தான். இல்லை தவறுதான், அது விட அது ஒன்றுமே இல்லை, அது பேருக்கு மாத்திரம் ஆனது இல்லையா, பேருக்கு மாத்திரம் ஆனது. இப்போ நமக்கு தமிழ்னா தமிழ் மொழி தானே, அது எதுக்கு நம்ம மாத்தணும், தமிழ்நாடே இருந்துட்டு போகலாம்ல, அது எதுக்கு மாத்தணும் நான் கேட்க வரேன். அவர் ஒரு பிரதமர் நினைச்சாவே எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் நினைச்சாங்க, அது நடக்காது. இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது, ஒரு பிரதமரையோ ஒரு முதல்வரையோ மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிரதமர் நினைச்சா எல்லாத்தையுமே மாற்றிடலாம், இந்தியாவை அமெரிக்கா வாக்கிடலாம், அமெரிக்காவை லண்டன் ஆக்கிடலாம் அப்படின்னு நினைக்கதான் முடியும், மாத்தலாம் முடியாது. எனக்கு வந்து என்னோட லவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமாவளவன் தான், என்னோட லவர் திருமாவளவன் தான் என்னோட லவர். நான் கம்யூனிஸ்ட்டு வேறு, ஆனால் இருந்தாலும் வந்து நான் திருமாவளவனுடைய தமிழை வந்து ரொம்ப நேசிக்கிறேன், நான் காதலிக்கிறேன். ஓட்டு டிஎம்க்கு தான் போடுவேன், ஆனால் இருந்தாலும் திருமாவளவன் எனக்கு ரொம்ப உயிர் காதலன் மாதிரி. திருமாவளவன் தான் விடமாட்டார், திருமாவளவன் விடமாட்டார். ஏங்க எங்கள் அப்பா கூட என்ன தமிழ்நாடு தான் சொன்னால், ஆந்திரானா தெலுங்குக்காராவன், இது தமிழ்நாடு தமிழ்காரன், அது மாதிரி ஸ்டேட்டில் கேரளாவோட வேறு, கர்நாடகா வேறு. அப்போ அவன் பேசுகிற பாஷையே நம்ம பேசுறதுக்கு வித்தியாசம் இல்லை. ஏங்க தமிழ்நாடுன்னா தமிழ்நாடுங்க, எந்த கவர்மெண்ட்டும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆளுநர் கண்டிப்பாக தேவைதான், ஆளுநர் தேவையில்லதான் எனக்கு தெரிஞ்சு. பிரிட்டிஷ்கார கொண்டு வந்தது எல்லாத்தையும் அப்படியே காப்பாற்றணும்னு அவசியம் கிடையாது, ஆளுநர் சும்மா பொம்மை தான். அவர் இதுக்கு இருக்கிறது ஒரு ஊர்னா வார்டு கவுன்சிலர் வேணும், தலைவர் வேணும், கவுன்சிலர் வேணும், அது மாதிரி ஒரு நாட்டுக்குன்னு ஒன்று ஆளுநர் கண்டிப்பாக தேவை. ஆனால் ஆளுநர் வந்து இந்த மாதிரியான தவறான செயல்பாடுகள்லாம் செய்யக்கூடாது. எனக்கு ஜனாதிபதி இருக்கிற மாதிரி தான் ஆளுநர் நான் நினைக்கிறேன், அவங்களுக்கு எந்த பவர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆளுநர் எதுக்கு இருக்காரு, ஆளுநர் நமக்கு என்ன பிரயோஜனம், இல்லைப்பா ஆளுநர் நம்ம என்ன பண்ணுறாரு அவருக்கு, இந்த கிடக்கு அந்த பற்றியெல்லாம் 30-20 வருஷமாக கிடக்கு பள்ளம், அதை யாராக பார்க்குறாங்களா, அது எதுக்கு ஆளுநர், அவர் என்ன பண்ணுறாரு எனக்குலாம் ஆளுநரே தெரியாது. சும்மா டிவியில் பார்க்குறாரு அவ்வளோதான், எங்கேயா பார்த்துருக்கிறா, எங்கேயா மீட்டிங்கில் பார்த்துருக்கிறா, மீட்டிங்கில் பேசியிருக்காரா, எங்கேயா பதவி எடுத்துக்கிறாரு அவ்வளோதான், பதவி எடுக்கிறப்போ பார்க்குறோம் அவ்வளோதான், ஆளுநர் பதவி வைக்கிறார் அவ்வளோதான். அதை வி என் ரவி, சாரி வெறும் ரவி, சாரி அவர் எம்எல்ஏ ரவி, சாரி ரவி ரவி. ஆளுங்கட்சியாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், எதிர்கட்சியாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வேண்டியெல்லாம் தான் அவங்க நசைச்சு போவாங்க, இவங்களுக்கு வேண்டியெல்லாம் இவங்க நசைச்சு போவாங்க. ஆளுநருங்கிறவர் வந்து ஒரு தமிழ்நாட்டவருடைய ஆளுமைக்கு உள்ளானவர், அவருக்குள்ள மரியாதையும் மதிப்பையும் மக்களும் சரி ஆளுறவங்களும் கொடுத்தாகணும். அதே சமயத்தில் அதே ஆளுநர் வந்து சட்டத்துக்கு மீறின இதெல்லாம் அவங்க கையில் எடுத்துக்கக்கூடாது, எல்லாம் அவங்களால அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யணும், அவ்வளோதான். அவர் தான் மத்திய அரசுக்கு தானே வேலை பார்க்குறாரு, இங்கே மக்களுக்கு அவர் வேலை பார்க்குறாரு, மத்திய அரசு என்ன சொல்லுதோ அவர் அதை செஞ்சிட்ருக்காரு. ஆளுநராக மக்களுக்கு அவர் எதுவும் செய்யலை, மத்திய அரசு சொல்கிறத அவர் செய்கிறாரு. நடுநிலவாதியாக இருக்கணும் அவர், இல்லை அவர் வந்து பாஜகவுக்கு இதுவாக இருக்காரு, அதான் சொம்பரிச்சிட்டு இருக்காரு. என்னோட இதுக்கு என்ன பண்ண முடியுமோ முடியாதுன்ற ஒரு கருத்தை நான் வைப்பேன், அது மீறி பண்ண முடியும் பண்ணனா நம்ம என்ன பண்ண முடியும். போர்க்களம் உருவாக்கத்துக்கு நானும் உறுதுணையாக இருப்பேன். நம்ம நாடுனா தமிழ், தமிழை ஏன் மாத்திரம் அப்படின்னு தான் எல்லாருமே எடுப்பாங்க, அப்படியே மாத்தினாலும் போராட்டம் தான் வெடிக்கும், வேற எதுவும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இப்போ எப்படி ஜல்லிக்கட்டுக்கு நடந்த மாதிரி இதுக்கு நடக்கலாம் வாய்ப்பு இருக்கு, இதை மாத்தணும்னு போயிட்டா இதை அது அப்படி தான் இருக்கலாம். இந்த ஒரு இதுக்கு வளைஞ்சு கொடுக்கலன்னாக்கா இதுக்கு மக்கள் நேரடியாக களத்தில் இறங்கி போராட தான் செய்யணும், வேற வழி இல்லை. ஃபுல்லாக வட இதுவாக கொண்டு வந்து தமிழ்நாட்டையே இதுன்ற மாதிரி அவங்கயே ஆக்கியூஃபை பண்ணுற மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியவில்லையே, அதனால அவங்க அந்த ஆலோசகர் பண்ணி இதுன்றாங்கன்னு நினைக்கிறேன். நாடுங்கிறது வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுது, இங்கே வந்து யாரும் பிரிவினவாதி கிடையாது, தமிழகத்தில் வந்து எல்லா மதத்தினரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க, இங்கே எல்லா சமூகமும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க, அதனால தான் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குது. இங்கே இந்திக்காரன்லேருந்து வட மாநிலத்துக்காரன் பூரா வந்து இங்கே அமைதியாக வாழ்ந்து புலத்துச்சிக்கிட்டு இருக்காங்க, 2 கோடி மேலுக்கு மேலே வந்து புலச்சிக்கிட்டு இருக்கிறான். அதனால வந்து தமிழகம் வந்து எந்த விதத்துலையும் வந்து நாட்டை பிரிக்கணும் இல்லை ஓட்டை பிரிக்கணும்னு யாரும் இங்கே இது பண்ணல, அதனால வந்து தேவையில்லை. தமிழ்நாடுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து உறுத்தல்லாம் கிடையாது, தமிழ்நாடுங்கிறது வந்து நான் தனி நாடாக இல்லையா, ஒரு இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது, இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத்தனை வருஷமாக ஒன்றும் இல்லாதது இப்போ என்ன புதுசாக வந்துட போகுது. என்ன சொல்லணும்னா பொதுவாக எல்லாம் நல்லா இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்வாதாரத்தை எதுவும் கெடுக்காமல் போவாங்க. எவ்வளோ விலைவாசிலாம் ஏற்றிருக்காங்க அதை பற்றி எதுவுமே பேசலை, எவ்வளோ மக்கள்லாம் சாப்பாடு வரும் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. இப்போ தமிழ்நாடு என்ன பேர் என்ன குறைச்சா சொல்லுங்கள், பேர் எதோ குறைன்னு எதாவது சொல்லியிருக்காங்களா, அதை எதுக்கு இப்போ மாற்றணும், ஏதோ பண்ணுறாங்க.